ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். இன்றைக்கி ஹியூமன் டிவிக்காக நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டுருக்கு. என்னென்னா, பிவிஆர் விஆர் மாலில் வந்து படம் பார்க்க போனோம், நட்சத்திரம் நகர்ந்து படம் பார்க்க போனோம். ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க. அது டிக்கெட் வாங்கி படம் பார்த்து போகும்போது அந்த படம் போட மாட்டேன், போடல, எங்களுக்கு வந்து கீ வரல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரல, நீங்கள் 10 மணி ஷோ தான் இருக்குது, அந்த ஷோக்கு டிக்கெட் வாங்கிக்கிங்க, இந்த ஷோக்கு பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடக்குது. அதை விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து பச்சை குச்சரெலாம் ஆடி ஒரு பெரிய தகராறு நடந்துருக்குது. அதே போல் இன்னொரு பிரச்சனை, அதே தியேட்டரில் பிவிஆர் விஆர் மாலில் ஏதோ ஒரு படம் போடுறதுக்காக போய் பார்க்க உட்காந்துட்டு உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து எந்த படத்தை, அதாவது அவங்க பார்க்க போனது வந்து சீதாராமன் பார்க்க போயிருக்காங்க. சீதாராமன் பார்க்க போனவங்களுக்கு வந்து குருதியாட்டம் படத்தை ஓட்ட விட்டு அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஓட விட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சீதாராமன் போட்டிருக்காங்க. சீதாராமன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வலில் திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த படத்தை. அதுக்கான கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டோ இது யார்ட்டையாவது போய் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக யாருமே அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதே இல்லைன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வந்திருக்கு. ஜென்ரலாக வந்து பிவிஆர் வந்து சத்தியம் வந்து இருந்த பொழுது சத்தியமில் வந்து 10 மணிக்கு படம்னா 10 மணிக்கு டான் போட்டுருவாங்க. இன்றைக்கி சென்னையில் வந்து 10 மணிக்கு படம்னா 10 மணி ஷோனால் 10 மணிக்கு கரெக்டாக படம் போடுற படம் தியேட்டர்கள்னு பார்த்திங்கன்னா வெரலூட்டு எண்ணக்கூடிய படங்கள் இருக்குது. அது முக்கியமான தியேட்டர் வந்து ஏஜிஎஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காசி டாக்கீஸ் கரெக்டாக டைமில் போட்டுருவாங்க. அண்ட் தென் காசி கூட டூ சம் எக்ஸ்டெண்ட் வந்து டைம் போட்டுருவாங்க. இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் இருக்க சொல்கிற கார்ப்பரேட் தியேட்டர்ஸ் இருக்க பிவிஆர் ஐநாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து 10 மணி ஷோனால் கிட்டத்தட்ட 10:30 10:30 தான் போடுறாங்க. விளம்பரங்கள் அதெல்லாம் போட்டு தான் போடுறாங்க. ஸோ நைட் ஷோவில் ஒரு படம் பார்க்க வரும்போது 10:30 ஷோனால் 10:30 வரைக்கும் வந்து விளம்பரங்களாக போட்டு முடித்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் திடீர்னு படம் ஆரம்பிக்கும் போது அந்த வேறு படமாக ஓட்டுறாங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அந்த படத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் இந்த படத்தையே பார்க்குறீங்களான்னு வேறு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தமிழ் பேசுகிற ஆட்களோ இல்லை ஒரு மேனேஜரோ யாருமே அந்த இடத்துல விஆர் மால் இல்லைன்னு. இப்போது ராத்திரி 10:30 ஆக வேண்டிய படம் கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு அப்புறம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் வந்து படம் வேறு படம் ஓடி திருப்பி அந்த படத்தை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் சீதாராமன் படத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படத்தை வந்து போட்டு அந்த படத்தையும் திருப்பி இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் ஃபஸ்ட் பிளாக்ல ஆரம்பித்து இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட வெளியே காலையில் வெளியாந்துருக்கிறாங்க. ஒரு சினிமா பார்க்குறதுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூடில் வரும்போது தியேட்டருக்கு வரவங்கள வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சர் கொண்டு உட்பட்டால் எப்படி அவங்க தியேட்டருக்குள்ளே வருவாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு கேள்வி இருக்குது. எப்படின்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து மல்டிபிள் ஷோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கிறதுன்றது நியாயமான விஷயம் தான். ஏன்னா எந்த டைமில் வேணால் எந்த படம் வேணால் எப்போ வேணால் பெருசாக ஓட ஆரம்பிக்கும். அப்போ திருப்பி போய் ராத்திரி நேரத்தில் ஒரு பர்மிஷன் வாங்குறதோ இல்லை அது மாதிரி மல்டிபிள் லைசன்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க, கீ கொடுத்து வச்சுருப்பாங்க. எந்த தியேட்டரில் வேணால் அவங்க போட்டுக்கிறாங்க, ஒரு லைசன்ஸ் கொடுக்குறது நியாயம்தான். ஆனால் இந்த மாதிரி அறகுறையாக ஓடுற படங்களுக்கு என்ன கணக்கில் வருது, எத்தனை ஷோ ஓடுறாங்கன்னு கணக்கு வருது, இதுக்கு வந்து கியூபில் என்ன காசு பிடிச்சிக்கிறாங்க, இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக வருதான்னு வந்து தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு படமும் பெரிய படங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தெரியாது, ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும். ஆனால் அதே சிறு படங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் போட்டு மாற்றி ஓட்டி அந்த இதுக்கும் வந்து உங்களுடைய பில்லில் கழிச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நிறைய லீகலான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்க. அதை தவிர வந்து தியேட்டர் ஓனர்கள், குறிப்பாக மல்டிப்ளெக்ஸ் ஓனர்கள், பிவிஆர் மாதிரியான நிறுவனங்கள், ஐநாக்ஸ் மாதிரி நிறுவனங்கள், தயவுசெய்து ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே படம் போடுறதுக்கான ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. வரும் விளம்பரங்களை போட்டு மக்களை கொள்ளாதீர்கள். இப்போ என்னை போல ஒரு ஆட்களுக்கெல்லாம் வந்து நான் தைரியமாக ஐநாக்ஸ்க்கோ பிவிஆரோ போனோன்னா 10:30 ஷோனால் நான் 11 மணிக்கு தான் தியேட்டருக்கே போவேன், தைரியமாக போவேன் நான். ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி கிடையாது இல்லையா? ஸோ பெரும்பான்மையான மக்கள் கரெக்டான டைமுக்கு ஷோ ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து அவர் என்டர்டெயின்மெண்ட்காக வராங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக கொடுத்து அனுப்புறது தான் உங்களுடைய வேலை. ஏற்கனவே படங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் என்டர்டெயின்மெண்ட் ஆக முடியலன்ற ஒரு கருத்தத்தில் இருக்கிற போது நீங்களும் இந்த படம் போகிறதுல வந்து தியேட்டருக்குள்ளே வரக்கூடிய அனுபவத்தை வந்து நீங்கள் கெடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஹோம் தியேட்டர்லையோ ஓடிடிலையோ செட்டில் ஆகிடுவாங்க. வி ஆர் கோயிங் டு லூஸ் த ஆடியன்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஹியூமன் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மூவியூர் ஓடிடி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் பெங்காலி ஆகிய மொழிகளில் இருக்கிற வெப்சீரியஸ் படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது எல்லாத்தையுமே வருஷத்துக்கு 90 ரூபாய்க்கு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.